ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகத்தில் தொடர் கனமழை பதிவாக வாய்ப்பிருக்கு. இன்றைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பதிவாகும். எந்தெந்த மாவட்டங்களை சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை இருக்கே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வானிலை பற்றி தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை வரை பதிவாகக்கூடும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர் கனமழை எதிர்பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் மிதமான மழை முதல் கனமழை வரை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை மாலை இரவு நேரங்களில் மழை மேலும் தீவிரமாகும். குறிப்பாக நள்ளிரவு நேரங்களிலும் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை வரை பதிவாகக்கூடும். சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மிதமான மழையும், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை வரை பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழை வரை தொடர வாய்ப்புகள் உள்ளது. தொடர் கனமழை எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை சற்று மேலும் தீவிரமாகக்கூடும். குறிப்பாக நவம்பர் இரண்டாவது வாரங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமாக வாய்ப்புகள் உள்ளது. தென் தமிழகம் பொறுத்தவரை ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு மிதமானதிலிருந்து கனமழையும், மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை வரை பதிவாகும். தென் தமிழகத்திலும் தொடர் கனமழை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பதிவாகக்கூடும். கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், தேனி மாவட்டங்களில் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதிகள் 4/11/2021 முதல் 5/11/2021 வரை. கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6/11/2021 முதல் 7/11/2021 வரை. தென்கிழக்கு அரபிக்கடல், வடக்கு கேரளா மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகவே இந்தந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வானிலை இருக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.